இருந்து அவர் பேசியிருக்கிறார். ஆனால் அதற்கு பின்னால் எவ்வளவு வலி இருக்கும் என்பதை அந்த ஒரு தாயால் தான் உணர முடியும். அந்த அளவு அவர் நிகழ்ச்சியாக பேசியிருக்கிறார். இது வந்து அடுத்த நகர்வுக்கு அவரை எடுத்து செல்லும் என்று நினைக்கிறேன். எந்த அவருடைய அப்பா அம்மா அந்த கவிதைக்கு உறுதுணையாக உறவு இருந்தார் என்று சொல்கிறார்கள். ஆனால் எல்லா வீட்லையும் அப்படி இருக்கிறது இல்லை. ஐயா பிரபாகர் ஐயா சொல்கிற போல எல்லா வீட்லேயும் அந்த மாதிரி இருக்கிறது இல்லை. எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அப்பா அம்மா ஆசிரியராக இருந்ததுனால ஓரளவு ஏதோ எழுதுனா அப்படின்னு நினைப்பாங்க. எங்கள் அம்மாவை ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் இங்கே இப்போ எங்கள் வீட்டம்மா வந்து என்னத்தையோ பண்ணுறான், எங்கள் ப்ரெஸ்ஸுக்கு போகிறேன், அந்த தொடுவானங்கள் கட்டினேன், ப்ரெஸ்ஸுக்கா எங்கள் வேலை இருக்குது, அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிரேக் போடுறதுலேருந்தே இருக்கிறாங்களே தவிர, பட் அப்படி ஊக்குவிக்கணும், சரி ஏதோ போகிறான். இப்போல்லாம் வந்து ஒரு 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 மனநிலைக்கு வந்துட்டாங்க. எப்படின்னா சரி ரேடி வந்தோடனா கேட்க மாட்டான், அந்த தனி தனிச்சு விடுவான்னு சொல்லுவாங்க எல்லாம் வீட்டில். அந்த மாதிரி அந்த மனநிலைக்கு வந்துட்டாங்க. ஆனாலும் நம்ம வீட்டில் எதுவும் குறை வைக்கிறது இல்லை, அதெல்லாம் முடிச்சுட்டு தான் நம்ம வரோம். இருந்தாலும் ஒரு ஆறுதலான வார்த்தை இருந்தோம்னா இன்னும் வந்து அடுத்த படிக்கு முன்னேறது நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த கூட்டத்தை சொல்லிக்கிறேன். அது இல்லாமல் எங்களுடைய அழைப்பை ஏற்று வெளியூர் திருநெல்வேலி நலத்தரையத்து கோவில்பட்டி இங்கிருந்தெல்லாம் வந்து எங்களுக்கு சிறப்பான நிகழ்ச்சியை அமைப்பதற்கு உதவி புரிந்தவர்கள் உள்ளூர் அழைப்பாளர் விருந்தாளர்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது இல்லாமல் இப்போ ஒரு சின்ன மீட்டிங் அப்படின்னா கிளாஸில் கூட பார்த்தீங்கன்னா 45 நிமிஷம் தான் வச்சுருப்பாங்க. குழந்தைகள் அதுக்கு மேலே வந்து உட்கார முடியாது. அது அவருடைய சைக்காலஜிகளாக இப்போ கிட்டத்தட்ட 3 மணி நேரமாக ஒரே இடத்துல உட்கார்ந்துருக்குறோம். அப்படிங்கும் போது ஒரு தூத்துக்குடியிலையும் இலங்கையை ரசிப்பதற்காக மக்கள் இருக்கிறார்கள். அது சரியான பாதையில் கொண்டு போனால் நல்லாயிருக்கும். அதை கொண்டு போகிற பாதை தான் முக்கியம் அப்படிங்கிறது இந்த கூட்டத்தில் வந்து புரிஞ்சுக்கிட்டோம். அதுவும் இல்லாமல் எழுத்தாளர்கள் உங்களுடைய புத்தகங்களை பதிப்பிக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு காட்சியில்லா கலைக்கூடத்தை அணுகலாம். வெளியீடு மற்ற நிகழ்ச்சிகளுக்கும் கூட எங்களது தொடுவானம் கலை இலக்கிய பறவையினுடைய பறவையை அணுகினால் சிறப்பாக வெளியீடு தரப்படும் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு அறிய தருகிறோம். நன்றி. இவ்வளோ நேரம் உங்களுக்கு செவிக்கு உணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி செவிக்கு உணவு இருந்தது. அடுத்ததாக உங்களுடைய வயிற்றுக்கும் சிறிது உணவிடலாம் என்று நினைக்கின்றோம். இத்துடன் இந்த நிகழ்வு நிறைவடைகிறது. அடுத்ததாக ஒரு சிற்றுண்டியை ஏற்பாடு செய்திருக்கிறோம். அதை அறிந்துவிட்டு செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி.